மாநிலங்களில் இன்று திணிக்கப்படுவதாக ஒரு செய்தி தீர்மானத்தை தமிழக முதலமைச்சர் அவர்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த தீர்மானத்தை நாங்கள் ஏற்க இயலாமல் எதிர்த்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். ஏற்கனவே புதிய கல்விக் கொள்கையிலும் சரி, இந்த பரிந்துரையிலும் சரி, பத்திரிகையிலும் ஊடகங்களில் வந்த செய்தியாகத்தான் முதலமைச்சர் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அதிலும் அவர்கள் இந்தி பேசாத மாநிலம் இந்தி திணிக்கப்படுவதாக அது ஒரு தவறான செய்தி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதையும் எதிர்த்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அதாவது இந்தியாவை பொறுத்தமட்டிலும் பழைய காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தில் கூட ஏபிசி என்று பிரித்திருக்கிறார்கள். சி பிரிவு என்பது இந்தி பேசாத மாநிலங்கள். ஆக இந்த பரிந்துரையில் என்ன சொல்லப்படுதுன்னா, இந்தி பேசாத மாநிலங்களில் தாய்மொழி கட்டாயம் அவசியம் என்றிருக்கிறது. அதில் தாய்மொழி தமிழுக்கு அல்லது கேரள மாநிலத்தை சேர்ந்திருந்த மலையாளமாக இருந்தாலும் சரி, கன்னடமாக இருந்தாலும் சரி, அந்தந்த தாய்மொழியில் நிச்சயமாக கல்வி கற்றுக்கொள்ளலாம் என்பது அதில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து அதை புரிந்து கொள்ளாமல் இது இந்தி எப்படி வந்துவிடும் அப்படின்னு சொல்லி அவங்க இன்றைக்கி அந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதில் இன்னொரு கேள்வி கூட நீங்கள் கேட்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரி படிக்கின்றவங்க உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கோ மத்திய பிரதேசத்துக்கு போனால் அவர்கள் இந்தியிலேயே படிக்க முடியுமா என்று கேட்கலாம். ஆனால் அங்கே ஆங்கிலத்தில் படிப்பதற்கு அவங்களுக்கு வழிவகை இருக்கிற அந்த பரிந்துரையில் வேறு விதமான தமிழுக்கு எந்த விதமான பாதகமும் இல்லை. நிச்சயமாக தாய்மொழி கட்டாயம் இருக்கிறது என்பதை மட்டும் சொல்லாமல், கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லா மாநில சட்டங்களும் எல்லா அந்தந்த மாநில மொழியிலே இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தீர்ப்புகளும் அதே அந்தந்த மாநில மொழியிலே வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நமது முதலமைச்சர் அவர்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். நாங்கள் அதை தவிர்த்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். ஆறுமுகசாமி கமிஷனை பொறுத்த மட்டும் இப்பொழுதுதான் எங்களுக்கு அறிக்கை வச்சிருக்கிறாங்க. நாங்கள் எங்கள் கையில் இப்போ இருக்கு. அந்த கையில் இருக்க படிச்சு பார்த்தா தான் உண்மையை சொல்ல முடியும். 2 அறிக்கைகளுமே எங்க இப்போ தான் பிளேஸ்மெண்ட் வச்சிருக்காங்க. இனிமேல் எடுத்துருந்து படிச்சு பார்த்தா தான் அதை பத்தி நாங்கள் சொல்லணும். மணி